எல்லோருக்கும் வணக்கம். சொல்வனம் உங்களை வரவேற்கின்றது. சொல்வனம் வெல்கம்ஸ் யூ. எழுத்தாளர் சோ சுபுராஜ். சிறு முன்னுரை. சில்வியா மேரி என்ற புனைப்பெயரிலும் எழுதும் எழுத்தாளர் சோ சுபுராஜ் ஒரு பிஇ சிவில் கட்டிடப் பொறியாளர். தமிழின் முக்கியமான வார மாத இதழ்களில் இவரது 150 மேற்பட்ட சிறுகதைகளும் சுமார் 20 கவிதைகளும் 5 குறுநாவல்களும் மாலை மதியில் 2 நாவல்களும் இதுவரை பிரசுரமாகி இருக்கின்றன. 3 புத்தகங்கள் துரத்தும் நிழல்கள் மற்றும் பரிசு கதைகள் 18 என்னும் 2 சிறுகதை தொகுதிகளும் 5 நாவல்கள் என்னும் குறு நாவல் தொகுப்பும் வெளியாகி இருக்கின்றன. இவர் ஏராளமான பரிசுகளை சிறுகதை போட்டியிலும் கவிதை நாவல் குறுநாவல் போட்டியிலும் வென்று குவித்துள்ளார். ஆண்டு மே மாத பதாகை இணைய இதழில் எழுத்தாளர் சோ சுப்புராஜின் ஒரு விடுமுறை தின விபரீதம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சுந்தரத்திற்கு திடீரென விழிப்பு வந்தபோது நேரம் காலை 6 ஆகியிருந்தது. கடிகாரத்தை பார்த்தவன் தன்னையே நொந்து கொண்டான். ஞாயிற்றுக்கிழமை கூட ஒழுங்காய் உறங்காமல் பழக்க தோஷத்தில் பாழும் இந்த உடம்புக்கு ஏன் விழிப்பு வந்து தொலைக்கிறது? மரிய புஷ்பத்தை பார்த்தான் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். கைகளை உதறி சோம்பல் முறித்து மல்லாந்து படுத்து சுற்றுகிற ஃபேனை வெறித்தபடி யோசித்தான். இரவே இந்த ஞாயிற்றுக்கிழமையை எப்படி உற்சாகமாக கழிப்பது என்று புருஷனும் மனைவியும் பேசி வைத்திருந்தார்கள். அதன்படி 8 or 8:30 மேல் நிதானமாய் எழும்பி பால் மட்டும் காய்ச்சி காஃபி போட்டு குடித்துவிட்டு ஹோட்டலில் இருந்து டிஃபன் வரவழைத்து காலை ஆகாரத்தை முடித்து கொள்வது. மத்தியானத்திற்கு நான்வெஜ் ஏதாவது வாங்கி சமைத்து சாப்பிட்டு விட்டு வெயில் தாழவும் வெளியில் கிளம்பி போவது. கோல்டன் பீச்சுக்கு போய் சுற்றி பார்த்துவிட்டு வருகிற வழியிலேயே ஏதாவது உயர்தரமான ஹோட்டலில் இரவு சாப்பாட்டையும் முடித்து கொண்டு வீட்டிற்கு வந்து தூங்கிவிட வேண்டியது. இதுதான் அவர்களின் திட்டம். கல்யாணமாகி 6-7 முடிந்து விட்டது. இருவரும் சேர்ந்தாற்போல் வெளியில் எங்கும் கிளம்பி போக முடிந்ததில்லை. பக்கத்தில் உள்ள தியேட்டர்களில் 1-2 சினிமா பார்த்ததோடு சரி. சுந்தரம் காலை 7 வீட்டை விட்டு கிளம்பினால் எப்படியும் வீட்டிற்கு திரும்ப இரவு 8-9 மேல் ஆகிவிடும். சமயங்களில் 10 தாண்டியும் வருவதுண்டோ? அந்த மாதிரி தினங்களில் கதவை திறப்பதற்கு மனைவியை எழுப்பினால் அவளின் தூக்கம் கெடும் என்று சுந்தரம் வராண்டாவிலேயே படுத்து தூங்கிவிடுவதும் உண்டு. கொசுக்கடியும் குளிரும் பாடாய்படுத்துவதில் பெரும்பாலும் தூங்காமல் புரண்டு கொண்டிருந்து விட்டு அடுத்த நாளும் 7 எழும்பி வேலைக்கு ஓடியிருக்கிறான். அதற்கப்புறம்தான் தலைவாசல் கதவின் உள்தாழ்பால் போட்டு கொள்ளக்கூடாது என்று பூட்டை மட்டும் சாவியால் பூட்டி கொள்வதென்றும் புருஷனும் பொண்டாட்டியும் முடிவு செய்து கொண்டார்கள். அந்த பூட்டை உள்ளிருந்தும் பூட்டி திறக்கலாம், வெளியிலிருந்தும் முடியும். சுந்தரம் ஒரு சிவில் இன்ஜினியர். அவன் தனியார் கட்டுமான கம்பெனி ஒன்றில் உதவி ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கிறான். அரசின் பொதுத்துறை நிறுவனம் ஒன்றின் தொழிற்சாலையை புனரமைப்பதற்கான கட்டுமான பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. மாலை 5 டியூட்டி முடிந்ததும் துண்டை உதறி தோளில் போட்டு கிளம்பி விடுகிற மாதிரியான வேலை இல்லை அது. வேலைகள் தினசரி தொடத்தொட அனுமார்வால் மாதிரி நீண்டு கொண்டே இருக்கும். மரிய புஷ்பத்திற்கு வீட்டிற்கு பக்கத்தில்தான், வீட்டிலிருந்து 15 நடை தூரம்தான் அவள் பணியாற்றும் பள்ளி இருக்கிறது. திருமணம் முடிந்து சுந்தரம் மரிய புஷ்பத்தை சென்னைக்கு அழைத்து வந்து குடித்தனம் தொடங்கி 2-3 அவள் வேலைக்கெல்லாம் போகாமல் வீட்டில்தான் இருந்தாள். வேலை முடிந்து வீட்டிற்கு அகாலத்தில் திரும்புகிற சுந்தரத்திடம்
தினசரி பொழுதே போகவில்லை என்று அழுது புலம்பவே, நீதான் பிஎட் படிச்சிருக்கல்ல, ஏதாவது ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணி டீச்சர் வேலைக்கு போ, நேரமும் போகும், செலவுக்கு காசும் கிடைக்கும் என்று ஆலோசனை சொன்னான். அவளும் அடுத்த சில நாட்களில் பக்கத்தில் இருக்கிற மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு போய் அப்ளிகேஷன் கொடுத்து விட்டு வந்தாள். அடுத்த நாளே பள்ளியிலிருந்து ஒருத்தர் சைக்கிளில் வந்து, உங்களை பிரின்ஸிபால் அம்மா மத்தியானத்துக்கு அப்புறம் இன்டர்வியூக்கு வர சொல்லி இருக்கிறாங்க என்று சொல்லிவிட்டு போனார். இவளும் வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம் என்று பள்ளிக்கு போய் பார்த்தாள். அடுத்த நாளிலிருந்தே வேலைக்கு வர சொல்லிவிட்டாள் பிரின்சிபல். சுந்தரம் ஞாயிற்றுக்கிழமையை எதிர்நோக்கியே வார நாட்களை கழிப்பதால் சோர்வும் அசதியும் போட்டு அமுக்க ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் அக்கடா என்று ஓய்வாயிருப்பதையே பெரிதும் விரும்பினாள். வெளியில் கிளம்பி போய் அலைந்து திரிந்து அதனால் மேலும் சோர்வாகி திங்கட்கிழமைக்குள் நுழைவதை அவன் விரும்புவதில்லை. முழுமையாய் தூக்கம் கலைந்து எழுந்த சுந்தரம் பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்த மனைவியின் நெற்றியில் முத்தமிட நினைத்து, வேண்டாம், தூக்கம் கலைந்து விடும் என்று அமைதியாக இருந்து விட்டான். அவளும் ஒரு வகையில் பாவம்தான். திருமணமாகி சென்னைக்கு வந்து 200 நாட்களை கடந்தும் பள்ளி வீடென்று பார்த்த முகங்களையே பார்த்து சலித்து போயிருப்பாள். எங்க அண்ணனு சொல்லணும், தேடி தேடி உங்களை போய் பிடிச்சிட்டு வந்தாரே, இன்ஜினியர் மாப்பிள்ள தான் வேணும்னு பிடிவாதம் பிடிச்சு உங்களை கல்யாணம் பண்ணி செக்கு மாட்டு வாழ்க்கையில வந்து மாட்டிக்கிட்டேன். புது பொண்டாட்டி கூட கை கோத்துக்கிட்டு வெளியில போயிட்டு வரணும்னு கூட ஆசைப்படாத ஜடமா இருக்கீங்களே. உங்களுக்கே என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு என்னை வெளியில கூட்டிட்டு போங்க, அது வரைக்கும் நான் உங்களை ஒன்றும் கேட்க மாட்டேன் என்று விரக்தியின் விளிம்பில் நின்று விழித்தாள் மரிய புஷ்பம். இல்லடா கண்ணு, இன்னும் ஒரு 4-5 மாதம் பொறுத்துக்கோ. இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ப்ராஜெக்டு ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துடும், அப்புறம் நம்ம ஜாலியாக இருக்கலாம். இப்படி தான் நமக்கு கல்யாணமாகி சென்னைக்கு வந்த நாள்லேருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் ப்ராஜெக்ட் முடியறதுக்குள்ள அநேகமாக நாம் கேடுகளாக ஆயிடுவோம். அப்புறம் ஆளுக்கு ஒரு கம்பம் ஊனிக்கிட்டு ஊரை சுற்றி பார்க்கலாம். ப்ராஜெக்ட் முடிஞ்சப்புறந்தான் சேர்ந்து வெளியில் போக முடியும்னா அவசரப்பட்டு எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு நிதானமாக கல்யாணம் பண்ணி இருக்கலாமே. நீ படித்த பொண்ணு புரிஞ்சுக்குவேன்னு பார்த்தா நீயும் இப்படி சண்டைக்கு நிற்கிறியேம்மா. எல்லா சண்டையிலும் சுந்தரம் பிரயோகிக்கும் கடைசி அஸ்திரம். பெரும்பாலும் மரிய புஷ்பம் அமைதியாகி விடுவாள். நேற்றைக்கு தான் சுந்தரம் என்றைக்கும் இல்லாமல் சீக்கிரமே வீட்டுக்கு வந்தான். ஏற்கனவே எங்க பார்த்தாலும் வெள்ளம் புயல்னு ஊரே ஒரே தண்ணி காடா கிடக்கு. இதுல நீங்க வேற இப்படியெல்லாம் சீக்கிரம் வந்தா வானம் மறுபடியும் பிச்சுக்க போகுது, அப்புறம் அதை சென்னை தாங்காதுப்பா. மரிய புஷ்பம் கேலி பேசினாள். நீ என்ன வேணும்னாலும் கிண்டல் பண்ணிக்கோ, ஐயாவுக்கு இன்னைக்கு ரெஸ்ட், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை முழுக்க ஊர் சுற்றல் தான். சுந்தரம் அவனுடைய நீண்ட திட்டத்தை விவரித்து கொண்டு போக மரிய புஷ்பம் சந்தோஷமாக ஓடி வந்து சுந்தரத்தை கட்டி கொண்டு அவன் கேட்காமலேயே முத்தமழை பொழிந்தாள். மரிய புஷ்பத்தை எழுப்பலாம் என்று நினைத்த சுந்தரத்திற்கு அவளை கொஞ்சம் சீண்ட வேண்டும் என்று தோன்றியது. ஆவின் பால் பாக்கெட்டை எடுத்து வந்து ஜாக்கெட் ஹூக் பிரித்து வெளியிரண்டு தெரியும் மார்பின் மீது வைத்தால் சில்லென்ற குளிர்ச்சியில் அவள் பதறிப்போய் விழிப்பதை பார்த்து ரசிக்க நினைத்தான். அதனால் அலுங்காமல் எழும்பி போனான் சுந்தரம். வாசல் கேட்டில் தொங்கியிருந்த பையிலிருந்து பால் பாக்கெட்டை எடுத்து நிமிரவும் சைக்கிளில் வந்து இறங்கிய ஒருவன் சுந்தரத்திற்கு வணக்கம் சொன்னான். பார்த்த முகமாய்த்தான் இருந்தது, ஆனால் பரிச்சயமான முகமாய் தெரியவில்லை. சார், நான் ப்ராஜெக்ட் சைட்லேருந்து வர்றேன், சுரேந்திரன் சார் உங்களை சைட்டுக்கு வர சொன்னார் என்று சொல்லி ஒரு கடிதத்தை கொடுத்தான். கடிதம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது. போர்டு பைல் முடியும் தருவாயில் இருக்கிறது, இன்றைக்கே கான்கிரீட் போட வேண்டியிருக்கும், உடனே புறப்பட்டு வரவும். சுரேந்திரன் தான் எழுதியிருந்தான். சைக்கிளில் வந்தவனை அனுப்பிவிட்டு சுந்தரம் வீட்டிற்குள் போன போது மரிய புஷ்பம் எழுந்து உட்கார்ந்திருந்தாள். என்ன, கம்பெனியிலிருந்து ஓலை வந்தாச்சா? உங்களுக்கெல்லாம் வீடு பொண்டாட்டி எல்லாம் எதுக்கு? பேசாம சைக்கிளையே ஒரு குடிசை போட்டு தங்கிக்க வேண்டியதுதானே என்றவள், உடம்பு சுகத்துக்கு ஒருத்தி வேணுமில்ல, அதுக்கு தான் அப்பப்போ வீட்டுக்கு வந்து போறீங்களோ. அவளின் கண்களில் கண்ணீர் விளிம்பு கட்டி நின்று கொண்டிருந்தது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கம்மா, போர்டு பயிருங்கிறது தரைக்கு கீழே வட்டமாக 60-70 அடி,
ஆழத்துக்கு போர் போடுறது மாதிரி குழி தோண்டி அந்த குழிக்குள்ள கம்பியெல்லாம் இறக்கி கான்கிரீட் போடுறது. போர் பண்ணி முடித்ததும் உடனே கான்கிரீட் போட்டுடணும். கான்கிரீட் போடாமல் விட்டு வச்சா குழிக்குள்ள மண் சரிஞ்சு தூர்ந்து போயிடும். 10-15 பேரோட 20 மணி நேர உழைப்பு வீணாயிடும். கோல்டன் பீச் எங்கேயோ ஓடி போயிடாது. நாம் அடுத்த வாரம் போய்க்கலாம். நான் உங்ககிட்ட விளக்கம் கேட்டேனா? உங்களோட டெக்னிக்கல் சமாச்சாரம் எல்லாம் எனக்கு எதுக்கு? அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? நீங்கள் தாராளமாக போய் வேலையை பார்த்துட்டு வாங்க சாமி. அந்த கம்பெனியே உங்கள் தலையில் தான் ஓடுது. வருஷ கடைசியில் தலையில் கிரீட வைப்பாங்க. பெருமையாக வாங்கிட்டு வாங்க. சுந்தரத்துக்கு கோபம் எகிரியது. இது குத்தி காட்டுதல். எவ்வளவு கடினமாக உழைத்த போதும் சுந்தரத்திற்கு அவனுடைய கம்பெனியில் அத்தனை நல்ல பெயர் இல்லை. கம்பெனிக்குள் நிறைய பாலிடிக்ஸ். நேரம் காலம் பார்க்காமல் உழைப்பவர்களை விடவும் உயரதிகாரிகளுக்கு சோப்பு போடுகிறவர்களுக்கும் காக்காய் பிடிக்கிறவர்களுக்கும் தான் மதிப்பும் மரியாதையும் அதிகம் இருந்தது. வருஷ கடைசியில் உயரதிகாரிகளின் மதிப்பீடுகளில் இவனுக்கு குறைவான மதிப்பெண்ணே போடப்பட்டு குறைவான சம்பள உயர்வும் தள்ளி போகிற பதவி உயர்வுமே நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மனசு ஆற்றாமல் மனைவியிடம் சுந்தரம் சொல்லி புலம்பியதை சரியான நேரம் பார்த்து சுட்டி காட்டுகிறாள். அது எனக்கும் எங்கள் கம்பெனிக்கும் உள்ள பிரச்சனை. அதை பற்றி நீ ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. என்னை மதிப்பீடு செய்ய அங்கே இருக்கிற எவனுக்கும் தகுதி இல்லை. நான் வேலை செய்கிறது சம்பள உயர்வுக்கும் பதவி உயர்வுக்கும் இல்லை, கம்பெனியோட வளர்ச்சிக்காகத்தான். கண்டிப்பாக கடின உழைப்பும் திறமையும் என்றாவது ஒரு நாள் கௌரவிக்கப்படும்னு நான் நம்புகிறேன். நீ மூடிக்கிட்டு போ. இருவருக்கும் வாக்குவாதம் வலுக்க வழக்கம் போல் மரிய புஷ்பம் கோபித்து கொண்டு படுக்கையில் போய் சுருண்டு படுத்து கொண்டாள். போரிங் முடிந்து கான்கிரீட் வேலை தானே மிச்சமிருக்கிறது என்று சுரேந்திரன் எழுதியிருக்கிறான். 4-5 மணி நேரங்களில் வேலை முடிந்துவிடும். அப்படி முடிந்துவிட்டால் சீக்கிரம் கிளம்பி வந்து மனைவியை சமாதானப்படுத்திக் கொள்ளலாம் என்றும், முடிந்தால் சாயங்காலம் மெரினா பீச் அழைத்து கொண்டு போய் வரலாம் என்றும் நினைத்தபடி அவசரமாய் கிளம்பி போனான். சைட்டிங்க்கு போன போது பைல் போரிங் முடிந்து பைப்புகளை ஒவ்வொன்றாக கழட்டி கொண்டிருந்தார்கள். சுரேந்திரம் சுந்தரத்திற்கு வணக்கம் வைத்து சிநேகமாய் சிரித்தான். சாரி சார், உங்களோட ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷத்தை கெடுத்து இங்கே வரவழைச்சிட்டேன். நான் வேணும்னா ரூமுக்கு போய் குளிச்சு ரெடியாகி திரும்பவும் வந்துடுறேன். நீங்கள் வீட்டுக்கு போய்க்கிறீங்களா? அதெல்லாம் தேவையில்லை. நீ கிளம்புப்பா, நான் பார்த்துக்கிறேன். ராத்திரியெல்லாம் கொட்டை கொட்டை முழிச்சிருந்துருப்ப. ரூமுக்கு போய் நல்லா தூங்கு. சுரேந்திரன் கிளம்பி போகவும் சுந்தரம் வேலை ஆட்களை பார்த்தான். எல்லோருடைய முகங்களிலும் களைப்பும் சோர்வும் தூக்கமும் வழிந்தது. நேற்றைக்கு 8 மணிக்கு பணிக்கு வந்தவர்கள் பயிர் இன்னும் முடியாததால் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம். கான்கிரீட் முடிந்து கிளம்ப இன்னும் குறைந்தது 4-5 மணி நேரமாவது ஆகும். சப்கான்ட்ராக்டர் கல்கத்தாக்காரர் அங்கிருந்தே ஆட்களை கொண்டு வந்து விட்டார். இவர்களுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சுகம் எப்போது கிடைக்கும்? சுந்தரம் யோசித்து கொண்டிருந்த போதுதான் அந்த கோர விபத்து நிகழ்ந்தது. போரிங் பைப்புகளை ஒவ்வொன்றாக கழட்டி பக்கத்தில் அடுக்கி கடைசியாக சிசல் இணைக்கப்பட்ட பைப்பை வெளியே இழுத்து தள்ளி முடிந்த அந்த கடைசி புள்ளியில் கால் வழுக்கி சட்டார் என்று போரிங் குழிக்குள் அவன் விழுந்து விட்டான். கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போது நேர்ந்துவிட்ட விபத்து அங்கிருந்தவர்களை உரைக்கவே சில வினாடிகள் ஆனது. அப்புறம்தான் அங்கிருந்த பணியாளர்கள் அனைவரும் குய்யோ முறையோ என கதற தொடங்கினார்கள். சுந்தரத்திற்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. ஒரு நிமிஷம் அப்படியே திக்பிரமை பிடித்தவன் போல நின்று கொண்டிருந்தான். அப்புறம்தான் உணர்வு வந்து வேகமாய் ஓடிப்போய் ஃபயர் சர்வீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் ஃபோன் பண்ணி வர சொன்னான். அவனுடைய உயர் அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுத்தான். வெறும் 2 அகலமுள்ள 70 ஆழ குழிக்குள் விழுந்து விட்டவனை எப்படி மீட்பது? உள்ளே தவறி விழுந்தவன் போர்க்குழியின் அடியாழத்திற்கு போயிருப்பானா, அல்லது நடுவில் எங்காவது தொங்கிக் கொண்டிருப்பானா? உள்ளே அவனால் சுவாசிக்க முடியுமா? சேரும் பென்டோனேட் கெமிக்கலும் நிறைந்திருக்கும் குழிக்குள் விழுந்தவனின் வாய்க்குள் இதெல்லாம் போய்விடாதா? கொஞ்ச நேரத்தில் வேலை தளமே அல்லோலப்பட்டது. கம்பெனியின் உயரதிகாரிகள் பலரும் வந்துவிட்டார்கள். தமிழும் ஆங்கிலமும் ஹிந்தியும் கலந்து ஒலிக்கும் கூக்குரல்களால் வேலை தளம் அதகலப்பட்டது. ஆளாளுக்கு கத்திக்கொண்டும் அபிப்பிராயங்கள் சொல்லிக்கொண்டும் இருந்தார்கள். ஒரு வழியாக போர் குழிக்குள் விழுந்தவனை மீட்கும் போது அவன் சுத்தமாக செத்து போயிருந்தான்.
வயிறு உப்பி மிகவும் கோரமாயிருந்தான். 30 வயதிற்குள்தான் இருக்கும் அவனுக்கு கல்கத்தாவிலிருந்து வயிற்று பிழிப்பிற்காக இங்கு வந்தவனுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை இவ்வளவு குரூரமாய் விழுந்திருக்கிறது. விபத்திற்கான காரணம் ஆராயப்பட்டது. விதி என்றார்கள், குழிக்குள் விழுந்து இறந்து போனவனின் கவனக்குறைவு என்றார்கள். இதற்கெல்லாம் பொறுப்பு என்று விபத்து நடந்தபோது பொறுப்பில் இருந்த சுந்தரம்தான் என்றார்கள். இவன் நாளைக்கு கைது செய்யப்படலாம், அல்லது சப்கான்ட்ராக்டரை கைது பண்ண சொல்லி கம்பெனி சுந்தரத்தை காப்பாற்றவும் வாய்ப்பிருக்கிறது. போஸ்ட்மார்ட்டம் முடிந்து இறந்து போனவனின் உடலை பொட்டலம் கட்டி கொடுத்து மயானத்தில் கொண்டு போய் சடங்கு சம்பிரதாயங்களுடன் அவனை புதைத்து விட்ட சுந்தரம் வீட்டிற்கு போனபோது 12 மணிக்கும் மேலாகி இருந்தது. சுந்தரம் அவனிடம் இருந்த சாவியால் வீட்டை திறந்து உள்ளே போன போது மரிய புஷ்பம் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்திருந்தாள். அவளுடைய கண்களில் தூக்கத்தையும் மீறி கொண்டு கோபம் கொப்பளித்து கொண்டிருந்தது. விபத்து பற்றி மனைவியிடம் சொல்லலாமா என்று யோசித்த சுந்தரம் வேண்டாம் என்று விட்டுவிட்டான். அவளை ஞாயிற்றுக்கிழமையாவது சிதலப்படாமல் இருக்கட்டுமே. நாளிலேந்து 10 நாட்களுக்கு லீவு போட போகிறேன் மரியம். நம்ம வெளியூருக்கு டூர் போயிட்டு வரலாம். நீங்கள் சொல்றதெல்லாம் ஓடுற தண்ணியில தான் எழுதி வைக்கணும் என்று சிரித்தபடி சொன்ன மரிய புஷ்பம் விளக்கணைத்து படுக்கையில் விழுந்து உறங்கத் தொடங்கினாள். மனைவியையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த சுந்தரம் தன்னையும் அறியாமல் மனசு உடைந்து கதறி அழத் தொடங்கினான், சத்தமே வராமல். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.